யாத்திரதா யாத்திர இது பழனி பாத கேட்டா நன்று வர கேட்ட எல்லாம் கண்டு வர சிங்க நடை போட்டு சிகரத்தை ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் சரவணன் ஜென்ரல் ஃபிசியனாகவும் ஹெல்த் கோச்சாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சைக்கிளுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி எப்படி பண்ணுறது எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அதனால வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத ஒரு 5 பாயிண்டாக பார்க்க போகிறோம் நம்மளுக்கு 2வது இதயம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அது எங்கே இருக்குது அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்னோட ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயிற்சினால் வரக்கூடிய முதல் நன்மை நம்மளுடைய இதயம் பலமாகும் நம்மளுடைய இதயம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த இதயம் மட்டும் இல்லாமல் இன்னொரு இதயமும் பலமாகும் அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய இதயம் பலமாகும் இதய துடிப்பு நல்லா அதிகரிக்க நம்ம வாக்கிங் போனோம்னா இதயத்துடைய தசைகளுடைய சக்தி கூடிட்டே போகும் 30 நிமிஷம் to 40 நிமிஷம் வாக்கிங் போகலாம் டெய்லி வாரத்துக்கு 5 தடவை போகலாம் ஸோ அந்த மாதிரி போகிறது மூலமாக நல்ல கலோரிகளை பேர்ன் பண்ணலாம் கலோரி பேர்ன் பண்ணுறதுனால கொழுப்பு நல்லா பேர்ன் ஆகும் ஸோ கொழுப்பு பேர்ன் ஆகுதுன்னா வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு வாக்கிங் எஃபெக்டிவாக இருக்கும் வாக்கிங் மட்டும் போனால் போதுமா அப்படின்னா இல்லை ஸோ சாப்பாடையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாக்கிங் போனீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும் அப்புறம் பிளட் சுகரையும் வாக்கிங் போகிறது மூலமாக குறைக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து வாக்கிங் போகலாம் ஸோ 45 நிமிஷம் ஒரு நாளைக்கு போகிறத காட்டிலும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டுனா உடனே வா அப்படின்னா இல்லை கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மணி நேரம் கழித்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா 11 மணிக்கு ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போனோம்னா அந்த சுகர் வந்து நல்ல கண்ட்ரோலில் ஆகும் அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி 3 வேளை சாப்பிட்றோம் 3 வேளையும் வாக்கிங் 15 நிமிஷமாக போனோம்னா சுகர் நல்ல கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் ஸ்டடி சொல்லுது எல்லாமே தவணை முறையில் ஆயிடுச்சு இல்லை ஸோ வாக்கிங்கையும் தவணை முறையில் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஒரு சில ஆராய்ச்சி போட்டிருக்கு நாம் என்னென்ன பாதுகாப்பு முறைகள் பண்ணணும் 2வது பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாக்கிங் போகிறப்ப மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து லைட்டிங் நல்லா இருக்கணும் ஸோ வாக்கிங் போகிற அந்த தடை வந்து நல்லா தெரியணும் அந்த மாதிரி லைட்டிங் இருக்கிற மாதிரி பிளேஸில் போகணும் அப்புறம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் இப்போ கோயிலை சுற்றியெல்லாம் நல்லா பிளாட்ஃபார்ம் எல்லாம் போட்டிருக்காங்க வாக்கிங் போகிற மாதிரி அமைப்புலாம் இருக்குது வாக்கர்ஸ் கிளப் இருக்குது பார்க்கில் போகலாம் இந்த மாதிரி நிறைய பிளேஸில் வாக்கிங் நீங்கள் போகலாம் சரி லாக்டவுன் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது எல்லாமே பார்க்கு பீச்சு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்கள் மனசு தான் டிசைட் பண்ணும் ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் இந்த லாக்டவுன் சமயத்தில் எண்ணெயை கீழே ஊற்றிடுறாங்க கீழே ஊற்றிட்டு அதுக்கு மேலே அப்படியே ட்ரெட்மில் மாதிரி வாக்கிங் போகிறாங்க ஸோ அந்த மாதிரி அதைத்தான் பண்ணணும் நான் சொல்லலை அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுடைய டெரேஸ்லேயோ உங்களுடைய பால்கனிலேயோ இல்லை வெராண்டாலேயோ இல்லை சொசைட்டியில் சுற்றி ஏதாச்சும் பிளேஸ் இருக்குன்னா அங்கேயோ வாக்கிங் போகலாம் ஸோ வாக்கிங் போகிறது லாக்டவுனால் வாக்கிங் போக முடியலை அப்படின்றது ஒரு தொடர்கதையாகவே நான் கேட்டுட்ருக்கேன் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏதாச்சும் ஒன்று பண்ணி வாக்கிங் போகலாம் ட்ரெட்மில் மிஷின் வாங்கிக்கலாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு வாக்கிங் போகலாம் ஸோ அந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ பாதுகாப்பு முறைகள்னு வர்றப்ப நல்ல ஷூஸ் போட்டுக்கணும் நல்ல லூஸான நல்ல கம்ஃபர்டபுளான கிளாத்ஸ் போட்டுக்கணும் நல்லா ஒரு டைட்டாக ஒரு கிளாத்தோ இல்லை ரொம்ப லூஸாக போட்டாலோ வாக்கிங் போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்புறமேட்டு ஷூஸ் நல்லா போட்டுக்கணும் சில பேரெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற செருப்பையே போட்டுட்டு வாக்கிங் போகிறாங்க அப்படியெல்லாம் பண்ணுறது வந்து தவறானது நல்ல ஷூ வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக நான் வந்து இந்த தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் அப்படின்னு நிறைய நாள் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் முடியவே இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா யோகா மேட் 1000 ரூபா போட்டு வாங்கினேன் வாங்கின பிறகு அந்த 1000 ரூபா போட்டு வாங்கிட்டோமே அப்படின்றதே நான் மைண்டுக்கு வந்து ஒரு சஜஷனாக கொடுத்து இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் 1000 ரூபா வேஸ்ட் ஆகிடக்கூடாது டெய்லி பண்ணுறான்னு எனக்கு நானே நான் சொல்லிக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு வாக்கிங் போங்க அப்புறம் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியும் வாக்கிங் போனதுக்கு அப்புறமும் நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க ஏன்னா சில பேருக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நீர் சத்து குறைஞ்சி வாக்கிங் போகிறப்ப வேர்க்க விறுவிறுக்க வாக்கிங் போகணும் அதுதான் சரியான மெத்தடு ஸோ வேர்க்க விறுவிறுக்க வாக்கிங் போகிறப்ப உங்களுக்கு வந்து வேர்வை மூலமாக தண்ணி சத்து குறையும்
ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கிளாஸ் தண்ணியை நல்லா குடிச்சுக்கோங்க. வாக்கிங் போனதுக்கப்புறமும் ஒரு 2-3 கிளாஸ் தண்ணியை நல்லா குடிச்சிக்கிறது நல்லது. வாக்கிங் போகிறதுனால நம்மளுக்கு மூட்டு வலி குறையும், அது ஒரு 3வது பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ மூட்டுகளில் வந்து இப்போ வந்து வாக்கிங் போகிறப்ப வந்து மூட்டுகளில் சுற்றி உள்ள தசைகளை நாம் இயக்குறோம். ஸோ அந்த மாதிரி தசைகளை எல்லாம் நல்லா வலுவாக்கும். ஸோ வாக்கிங் போகிறப்போக அந்த தசைகள் எல்லாம் வலிமையடைகிறனால அந்த மூட்டுலேயும் நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். ஏன்னா அந்த தசைகள் தான் அந்த மூட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அந்த டைட்டாக பிடிச்சிக்கிற அந்த தன்மையை வந்து நம்ம கூட்டுறோம். இந்த மாதிரி வாக்கிங் போகிறது மூலமாக மூட்டு வலியெல்லாம் வராமல் தடுக்கலாம். அப்படியே மூட்டு வலி லைட்டாக ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குன்னா கூட மூட்டு வலியை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகாமல் நம்ம தடுக்கிறதுக்கு டெய்லி வாக்கிங் போகலாம். அப்புறம் வாக்கிங் போகிறது மூலமாக நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கூடும். நார்மலாக வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 2 தடவை சளி பிடிக்குதுன்னா வாக்கிங் போகிறவங்களுக்கு 1 வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ தான் வரும். ஸோ அந்த கோல்டு ஃப்ளூ அந்த வர்ற இதெல்லாம் குறைஞ்சிருக்கு, இந்த வாக்கிங் போகிறவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. அப்புறம் 4வது பாயிண்ட் என்னென்னா மன அமைதி. ஸோ மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாக்கிங் போகலாம். ஸோ வாக்கிங் போக போக அந்த மனசில் அந்த தாட்ஸ் அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து குறையும். முக்கியமாக எண்ணங்கள்னால தான் நம்மளுக்கு மன உளைச்சலே வருது. ஸோ மன உளைச்சலை குறைக்கிறதுக்குரிய ஒரு நல்ல மருந்து அப்படின்னு வாக்கிங்கை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னடா இப்படி நடந்துகிட்டே இருக்க, இந்த குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துகிட்டே இருக்க அப்படின்னு, குட்டி போட்ட பூனை ஏன் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மன உளைச்சல், தன்னுடைய குட்டியை காப்பாற்றணுமே அப்படின்ற ஒரு உளைச்சல் இருக்குது. அந்த உளைச்சலை குறைக்கிறதுக்காக நடக்கும், அது ஒரு விஷயம். பாதுகாப்பாக அதை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக பூனை நடக்கும். ஸோ அந்த மாதிரி மனைவிக்கு டெலிவரி உள்ளே நடக்குதுன்னா கணவன் வெளியில் நடக்கிறத நம்ம ஒரு சம்பிரதாயமாக கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு வந்து வாக்கிங் வந்து மன உளைச்சலை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5வது பாயிண்ட் என்னென்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஆயுளை அதிகரிக்கும். ஸோ வாக்கிங் போகிறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஆயுள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாக்கிங் போகாத ஒருத்தரை விட வாக்கிங் போகிற ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 20% வந்து ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. சரி, 2வது இதயத்தை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய இதயம் இங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 2வது இதயம் எங்கே இருக்குது அப்படின்னா காலில் இருக்குது. காஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசையில் வந்து 2வது இதயம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா அந்த மேலே இருக்கிற பகுதிகளுக்கு இந்த இதயம் வந்து நல்லா பம்ப் பண்ணி போயிடும், அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துடும் ரத்தம். ஆனால் கீழே வரைக்கும் ரத்தம் போகுது. ரத்தம் போகிறதுக்கு இந்த இதயம், கீழே வரைக்கும் போகிறதுக்கு இது இந்த இதயம் யூஸ் ஆகும். ஆனால் ரத்தம் திரும்பவும் இந்த இதயத்துக்கு வரணும், அப்படின்னா கீழேருந்து ஏதாச்சும் பம்ப் பண்ணால் தானே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பம்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2வது இதயமாக இருக்கிறது நம்மளுடைய கால் தசைகள், அந்த காஃப் மசில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசை தான் நம்மளுக்கு 2வது இதயமாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த 2வது இதயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு வந்து நாட்பட்ட கால் வீக்கங்கள் வராது, கால் வலி வராது, அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் சக்தியும் கூடும் ஓவராலாக. ஸோ சர்க்குலேஷன் ஓட்டம், ரத்த ஓட்டம் கூடுறது மூலமாக சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் 2வது இதயத்தை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நடைப்பயிற்சி டெய்லி போங்க. ஸோ சைக்கிளிங் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன் சார், அதே கண்டினியூ பண்ணலாமா எப்படி அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே பண்ணுற சைக்கிளிங்கு, ஜாகிங்கு, வேறு ஏதாச்சும் உடற்பயிற்சி கூட சேர்த்து நடைப்பயிற்சியும் சேர்த்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் உடலை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். வீர நடை போட்டு, வெற்றி நடை போட்டு நடைப்பயிற்சியை நீங்கள் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே போகிறீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.